ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம பெட்ஸை பற்றி மட்டும் தான் பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஹேங்கிங் பிளான்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஹேங்கிங் பிளான்ட் எதுன்னா டர்டில் வைன். இது ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடியது, எல்லா இடத்துலையும் காமனாக கிடைக்கக்கூடியது. நம்ம எல்லா பிளான்ட் நர்சரிஸ்லையும் இது கிடைக்கும். இதுக்கு உரம் பெருசாக தேவை ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் இதை வைக்கவே கூடாது, கொஞ்சம் ஷேடியான பிளேஸில் தான் இதை வைக்கணும். இதுக்கு ஒன்ஸ் இன் டூ டேஸ் வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணோன்னா கொஞ்சம் கூட இதுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி ஈஸியாக இதே மாதிரி ஒரு பெரிய பெஞ்சை வந்து நமக்கு டூ மந்த்ஸ்லேயே ரெடி பண்ணலாம். இதோட கட்டிங்ஸை வச்சுட்டு இதுதான் எங்கள் வீட்டில் இதை ரெடி பண்ணது. ஒரு டூ மந்த்ஸில் இவ்வளோ பெருசாக க்ரோ ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து டேங்கிள்ட் ஹார்ட். இதுவும் அதே மாதிரி தான் டர்ட்டில் வைன மாதிரி ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூட பிளான்ட் தான். இதுவும் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஷேடியான பிளேஸாக வைக்கணும். ரொம்ப அழகான பிளான்ட்டு. நான் வந்து இதை ரொம்ப லாங்காக வளர்த்திட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு என்ன ஷேப்பில் வேணாலும் இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப அழகான பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டோட பேர் பீலியா பேர்ட் நெஸ்ட். இதுவும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸான பிளான்ட். பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ட் தான் எனக்கு இது ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சமான பிளான்ட். இதோட லீவ்ஸ் வந்து வெல் டிஃபைண்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இப்போ பஞ்சாக வளரல, கொஞ்சம் மினியேச்சர் தான் இருக்குது. இன்னும் இது பெருசாக வளர்ந்துன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவும் நமக்கு வேணால் கட் பண்ணி ரவுண்டாக வளர்த்திக்கலாம். ரொம்ப அழகான பிளான்ட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது, ஒன்ஸ் இன் டூ டேஸ் கண்டிப்பாக வாட்டரிங் பண்ணணும். ஸ்ப்ரேயிங் கூட பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுவும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய பிளான்ட். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து பீலியா டிப்ரெஸா. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டர்ட்டில் வைன மாதிரியும் வேறு இருக்க ஹேங்கிங் பிளான்ஸ் மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது, முடிஞ்சால் டெய்லி வாட்டரிங் நெசசரி இதுக்கு, இல்லைன்னா ஒன்ஸ் இன் டூ டேஸ் பண்ணாலே போதும். இதுலேயும் க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் வரும், சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் வரும், பார்க்க சூப்பராக இருக்கும். இதுவும் லோ மெயின்டெனன்ஸ் தான். இது வந்து பிங்க் லேடியோட குரூப்பில் வர ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்டு. இதோட ஒரிஜினல் கரெக்டான பேர் எனக்கு கிளியராக தெரியல. இதில் வந்து எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் வரும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு சீசனுக்கு மட்டும்தான் இது வந்து இந்த பிளான் இந்த ஃப்ளவர் வந்து இதில் இருந்து வரும். ரொம்ப அழகான ஒரு பிளான்ட் இது. இதுக்கு வந்து டெய்லி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டெய்லி இதை வாட்டர் பண்ணணும். இது ஒரு நாள் வாட்டரிங் இதுக்கு பண்ணலைனாலும் டக்குன்னு ட்ரை ஆயிரும், இதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். அது மட்டும் நல்லா கவனிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கவே கூடாது, கொஞ்சம் ஷேடியான பிளேஸில் தான் வைக்கணும். அதே மாதிரி டெய்லி தண்ணி கண்டிப்பாக இதை ஊற்றி ஆகணும். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து பிலோனியா ரிப்பன்ஸ். இது இந்த பிளான்ட் நம்மகிட்ட இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பெருசாக ஒன்றும் வளரலை, இது சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட பெருசாக வளர்ந்துன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான், டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. வாட்டரிங் வந்து டெய்லி பண்ணுறது நல்லது, வேறு இதை பற்றி பெருசாக ஒன்று சொல்கிறது இல்லை. இதோட வளர்ந்த வீடியோ வரும் நாட்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து அக்காலிப்பா ரிப்பன்ஸ். இதில் ரொம்ப அழகான ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் கூட இதில் வரும். இதுவும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், ஆனால் வாட்டரிங் வந்து டெய்லி பண்ணணும், கூட ஸ்ப்ரேயிங்கும் பண்ணணும். இது வந்து ரெட் டெயில்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிளான்ட் பார்த்துருமா, அதுவும் இதே மாதிரி தான் ஒரு ஃப்ளவர் வரும். அதோட வந்து மினியேச்சர் வெரைட்டி, ரெட் டெயில் இல்லை மங்கி டெயில், அதோட வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். இதை நான் ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன், ரொம்ப அழகான பிளான்ட் இது. இந்த பிளான்ட்டோட பேர் பர்பிள் ஹார்ட்டு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங் பிளான்ட். இது பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். இதில் ஒரு பர்பிள் கலர் ஒரு ஃப்ளவர் வரும், அதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். இதுக்கும் பாக்கி உள்ள ஹேங்கிங் பிளான்ட்ஸை மாதிரி ஓவரால் தண்ணி வீத்தக்கூடாது, ஒரு ஷேடி பிளேஸில் தான் வைக்கணும், டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. இதுவும் நான் இப்போது இதை வந்து ஒரு சாதா க்ரௌண்ட் பிளான்ட்டாக வச்சுருக்கேன், ஆனால் இதுவும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான். இது ஹேங்கிங் பிளான்ட்டாக வச்சா இதை விட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பிளான்ட்டோட பேர் டெம்டேஷன் பிளான்ட்டு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங் பிளான்ட் தான். இதுவும் டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது, தண்ணியும் இதுக்கு ஓவரால் தேவையில்லை. அதுக்கு சஃபிஷியண்டாக உள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. டூ டேஸ் ஒன்று இல்லைனா த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஊற்றலான்னு பிரச்சனை கிடையாது. இது கொஞ்ச நாளில் இவ்வளவுக்கு பஞ்சியாக வளர்ந்துடும். ஒரு
ஒன் மந்த் இல்லைன்னா ஒரு 3 மந்த் டைமில் இந்த அளவுக்கு பஞ்சியை வளர்ந்துடும். ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டு. இதுக்கும் டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஷேடியான பிளேஸில் வச்சு வச்சுருக்கணும். டைரெக்டாக சன்லைட்டில் வச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டோட லீஃபும் எல்லோ விஷயம் மாறிடும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னா கேலிசா ரிப்பன்ஸு. இது வந்து ரொம்பவே அழகான ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு. இதுவும் டர்டில் வைன் மாதிரி எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். இது வந்து நம்ம இஷ்டப்படி ரவுண்டாகவோ ஒரு பால் மாதிரியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கலாம். ரொம்ப அழகான பிளான்ட்டு. இதுவும் டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. டைரெக்ட் சன்லைட்டில் வச்சோன்னா இலை வந்து லைட்டாக எல்லோ விஷயம் அடிக்க தொடங்கும். வாட்டரிங் வந்து டெய்லி பண்ணுறது இதுக்கு ரொம்ப அவசியமானது. இல்லைன்னா ரொம்ப ஷேடியான பிளேஸில் இருந்துன்னா டெய்லி வாட்டரிங் தேவையில்லை. ஒரு 2 to 3 days எல்லாம் இது மெயின்டைன் ஆகிருக்கும். கொஞ்சம் சன்லைட் டைரெக்டாக அடிக்குதுன்னா இது கண்டிப்பாக டெய்லி வாட்டரிங் பண்ணணும். இதுவும் ரொம்ப அழகான பிளான்ட். இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்க 10 varieties ஹேங்கிங் பிளான்ட்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸோட ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய உரங்கள், அதாவது ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்க்க போகிறோம். 2 types of fertilizer பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டே டியூன்ட், பார்க்கலாம். பை பை.